Taste the Daily. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் ஆயுத பூஜையை முன்னிட்டு பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. ஆயுத பூஜை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் ஒரு கிலோ மல்லிகைப்பூ 650 ரூபாய்க்கும் கதம்பம் 20 முதல் 50 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. மேலும் பொறி, அவுள், பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, தோரணம், பூசணிக்காய், பழங்கள் போன்றவற்றையும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். தொடர் விடுமுறையை கழிக்க தென் மாவட்ட மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் கிளாம்பாக்கம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் ஞாயிறு வார விடுமுறை என 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாமல் ஸ்தம்பித்தன. இதனிடையே விளம்பரத்திற்காக அவசர கதியில் திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள 5 ஏடிஎம்களில் சில இயந்திரங்கள் பழுதாகியதால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து பணம் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். நாகை மீனவர்களின் வலைகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தால் மீனவர்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் ஃபைபர் படகில் கடலுக்குச் சென்று கோடியக்கரையிலிருந்து 20 மைல் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை வழிமறித்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 200 கிலோ வலை, 100 கிலோ மீன், 3 செல்போன்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல வேறு சில மீனவர்களையும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி மீன்களையும் வலைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் தமிழக மீனவர்களின் உடைமைகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் திருடிச் செல்வதும் தொடர்கதையாகி வரும் நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசும் மத்திய அரசும் மீனவர்களின் நலனில் அக்கறை செலுத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூதங்குடி கிராமப் பகுதியில் அமைந்துள்ள வீராணம் ஏரியை மெட்ரோ வாட்டர் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் விடாமல் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் விடக்கோரி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஏரியில் தண்ணீர் முழுமையாக நிரம்பிய பிறகு விவசாயிகளின் பாசன தேவைக்கு போக உபரி நீராக சென்னை குடிநீருக்கு அனுப்பி வந்த நிலையில் தற்போது நானும் டெல்டாக்காரன்தான் என வாய் கிழிய பேசும் திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கு தண்ணீர் செல்லும் பாசன வாய்க்கால்களை அடைத்து சென்னைக்கு தண்ணீர் கொண்டு செல்வதே முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏரியினுடைய முழு கொள்ளளவு 16 கிலோமீட்டர் நீளம். அந்த கொள்ளளவை உடனடியாக முற்றிலும் தூர்வாரி எடுக்க வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும். இந்த தூர்வாரி ஆழப்படுத்தினால் மெட்ரோவும் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், விவசாயிகளுக்கும் தண்ணி கிடைக்கும். இதில் பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாசனத்துக்குள்ள வாய்க்கால் அத்தனையும் கூண்டு வச்சு பூட்டியிருக்காங்க. பாசன தண்ணீர் விடுறாங்களா இல்லை விடலையா, பாசனத்துக்கு தண்ணீர் உண்டா இல்லையா அப்படிங்கிறதான் முதல் கேள்வி விவசாயிகளுக்கு. முதல்ல எங்கே